ஆ சரி. ஏன்னா அந்த பாப்பா இருக்கிற ஃபோன் கொடுங்க. நீங்கள் பண்ணுங்க. அந்த ஃபோன் இல்லையே, இன்னொரு ஃபோன் தான் இருக்குது. இதுல இல்லையா? இங்கே சரி, இன்னைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமண தேதி. குட்டி எழுதிருமா? பி இல்ல இல்ல, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்றது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? இன்ட்ரெஸ்டா இருக்கா? நான் சொல்றது எல்லாமே நல்லா இருக்கா? போர் அடிக்கலாம் இல்ல? வாழ்த்துக்கள் சகோதரி. அப்படியா? பேருங்க? ஜெயம் உசைன். ஜெயம் உசைன். நிறைய வந்து பாத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள், அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இப்போ பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. இன்னும் உசைனுங்களா பேர்? உசைன் சகோதரருக்கு நன்றி. நிறைய பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க சரிங்களா? நம்பர்ஸ் தானே, நீங்களும் பயன்படுத்தலாம். திருமண தேதி, கிரகப்பிரவேசம், இல்லை ஒரு புது வண்டி வாங்கிறது. திருமண தேதி, கிரகப்பிரவேசம், புது வண்டி வாங்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறார், இல்லை 15ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறார் சரிங்களா? அப்போது ஒருத்தர் வந்து 18ஆம் தேதி பிறந்திருக்கிறார். அப்போ அந்த 7ஆம் தேதி பிறந்திருக்கிறாருன்னா அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றா வெளிநாட்டில் இருப்பார், இல்லை உள்ளே இருக்கிறார். இங்கே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கிடைக்கிறது அவருக்கு கிடைக்காது. எப்பவுமே ஒரு விரக்தி மனநிலையிலே இருப்பார், எதையோ இழந்த மாதிரி. எது மேலேயுமே ஒரு ஒரு பையன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 18 வயசு பையன், இல்லை 20 வயசு பையன். அந்த பையன் என்ன பண்ணும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கிரிக்கெட் விளையாடும், இல்லை சினிமாவுக்கு போகும், ஏதோ ஒன்று பண்ணும். ஆனால் இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணும்? கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் சரிங்களா? அப்போ விரக்தி மனநிலையில இருப்பார். அப்போ இந்த இது ஏங்க சம்பந்தம் எல்லாம் திருமண தேதி, கிரகப்பிரவேசம், புது வண்டி வாங்குதல் அப்படின்னு நீங்க போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தேதியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. 7ஆம் தேதி, 15ஆம் தேதி, 18ஆம் தேதி, 31. 31 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பண தர்தரத்தை கொடுத்துரும், நிறையா லாஸ் பண்ணிடுவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை எப்பங்க மாறும்? ஒரு ஒரு 26 வயசு ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு பையனுக்கோ இந்த தேதியெல்லாம் பிறந்துட்டாங்க ஓகேங்களா? அவங்களோட வாழ்க்கை மாறணும், அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, திருமண தேதி வந்து நல்ல தேதி. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு தே இன்னைக்கு தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா 28/10/2024 28/10/2024 அப்போ இந்த 28 அப்படிங்கிறத விட நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு டேட்டு 29. இந்த 29ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எண். 10ங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூர்ண நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இதை டோட்டல் பண்ணணும்னா 20 வரும் சரிங்களா? அப்போது இந்த தேதி, மாதம், வருடம் இதை எல்லாம் கூட்டினோம்னா நல்ல எண்ணம் வரணும். உங்களுக்கு அன்னைக்கு வந்து நட்சத்திரம் தாராப்பழங்களில் இருக்கணும் சரிங்களா? சாதகமான நட்சத்திரமா இருக்கணும். அதே மாதிரி அன்றைய நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட நேத்திரம் சொல்லுவாங்க, நேத்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேத்திரம் கண்ணுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அன்றைய நாள் நம்ம பண்ணணும். அதுக்காக இப்போ 1 மாதம் 2 மாதம் நம்மளுக்கு முகூர்த்தமே இல்லை, வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை, ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறுறது இந்த திருமண தேதியில தான் இருக்குது சரிங்களா? அதனால அவசரப்பட்டு இந்த நெகட்டிவான நம்பர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, 7, 15, 18,
அந்த மாதிரி 31 ஓகேங்களா, அந்த மாதிரி நம்பர்ஸ்ல பண்ணவே கூடாது. இப்போ இதே ஒரு இது ஒரு 5ஆம் தேதி திருமணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 5ஆம் தேதி திருமணம் பண்ற கணவன் மனைவி இரண்டு பேருமே நல்ல ஒரு நிர்வாகத்திறமை அவங்களுக்கு இருக்கும், ஆனா அவங்க தொழில் பண்ண முடியாது. இவங்களோட உழைப்பு எல்லாம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ஆனா இவங்களுக்கு பயன்படாது. ஓகேங்களா, நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இது என்னன்னா, இது இதுதான் சூட்சமம். நம்மளோட விதிய மதியால வெல்லலாம் அப்படின்னா இப்படித்தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால ஏங்க நான் பண்ணிட்டேங்க, நான் என்னங்க பண்றது? இப்ப ஆல்ரெடி நாங்க வந்து 7ஆம் தேதி திருமணம் பண்ணிட்டோம், 15ஆம் தேதி திருமணம் பண்ணிட்டோம், 18 பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டோட்டல் பண்ணி எல்லாரும் பாருங்க, திருமண தேதி என்ன வருதுன்னு பாருங்க, அதுக்குண்டான கொடுப்பனையை தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இப்போ. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பரிகாரம் இருக்கு. என்ன பண்ணலாம், நல்ல உங்களோட மனைவி உங்களோட வீட்டம்மா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து நல்ல தேதி, நல்ல தேதி மாதம் வருடம் கூட்டினா நல்ல ஒரு நாளா பார்த்து நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு மறுமாங்கல்யம் பண்ணும்போது அந்த வாழ்க்கை அன்றையிலிருந்து கண்டிப்பாக மாறும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஒரு திருமணத்தே சரியே இல்லை, அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து இதை சொல்றேன். அதே மாதிரி கிரகப்பிரவேசம், கிரகப்பிரவேசம் அப்படித்தான். நம்ம அவசரப்பட்டு ஒரு தப்பான தேதி மாதம் வருடத்துல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாடகை வீட்டுல இருக்கும்போது நல்லா இருந்திருப்பாங்க, சொந்த வீட்டுக்கு போனதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஒன்னா உடல் ஆசிரியர் எல்லாம் போயிடும், இல்லாட்டி எவ்வளவு காசு வந்தாலும் நிக்காது, கடன் கட்டிட்டே இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, கடன் வாங்குறதுக்கு கடனே வாங்க கூடாதுங்க, கடன் வாங்குறதுக்கு பயப்படணும். ஏன்னா அது கடன், இப்ப வந்து ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 50 லட்சம் ரூபா லோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கட்ட வேண்டியது வந்துடும், 15 வருஷம் கட்டணும், 1 கோடி ரூபா கட்ட வச்சிருவாங்க. அப்ப வர்ற சம்பளம் பூரா லோனுக்கு போயிரும், மன உளைச்சல். ஏன்னா இப்ப வந்து இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து பாத்துட்டீங்கன்னா 5th படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 3 வருஷம் கூட ஜெயித்து வந்துடும், இப்ப இருக்கிற ஃபீஸே தான் அப்ப கட்ட வேண்டியது வந்துருமா இல்லையா? ஆனா வருமானம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா? வருமானம் அப்படியே தான் இருக்குது, ஆனா செலவுகள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது இல்லைங்களா? அப்ப அதனால என்ன பண்ணலாம், கடன் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் என்ன பண்ணலாம்னு பாருங்க. அப்போ இந்த கிரகப்பிரவேசம், கிரகப்பிரவேச தேதி, ஏன்னா ஒரு குடும்பம் நிம்மதியாக ஒரு எப்படி நம்ம காக்கா குருவியெல்லாம் அதை எல்லாம் பறக்கு, அந்த சாயந்தரமான அந்த குட்டுக்குள்ள போகுது. ஒரு குடும்பம் நிம்மதியாக தூங்கிறது, சாப்பிட்றது, அவங்களோட இன்ப துன்பங்கள் எல்லாமே அந்த வீட்டில். அப்போ அந்த வீடு வந்து எப்படி இருக்கணும், நல்லா இருக்கும். அந்த வீடு நல்லா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தவறான தேதியில் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்போ அதுக்குண்டான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. சரிங்களா? அப்போது இந்த கிரகப்பிரவேசம் யார் யார் பண்ணுறீங்களோ, புது வீடு வாடகை வீடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தேதியாக பார்த்து போங்க, அப்பதான் அந்த வீட்டு மூலமாக உங்களுக்கு கொடுப்பனைகள் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்போ தவறான தேதியில போனீங்கன்னா என்ன ஆகும், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை, அந்த அந்த இடத்துல அந்த கிரகம் வேலை செய்யுதுங்க, எண்கள் கிடையாது, கிரகம். புரிஞ்சுதுங்களா? அந்த கிரகம் வந்து என்ன பண்ணுது, நம்மளைய அப்படி ஆட்டி படங்கி நம்மளைய. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணாலும் சரி, இல்ல வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி, தேதிய பார்த்து விட்டு போங்க. சரிங்களா? தேதி நாள் கிழமை இதெல்லாம் பார்த்து அன்றைய நாள் நல்லா இருக்கா, உங்களுக்கு தாராப்பலன்ல வருதா அப்படின்னு பார்த்துட்டு போறது நல்லது. அப்ப கொஞ்சம் ஒரு மாற்றம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அடுத்தது புது வண்டி வாங்குதல். வண்டி தாங்க 4ஆம் இடம், சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல, என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இருக்கிற வண்டியை கொடுத்து போட்டு ஒரு புது வண்டி வாங்கினாங்கன்னா 4ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிரும், அன்றையிலிருந்து அவங்க லைஃப் மாறும். அப்ப ஏதோ ஒரு டைம் வாங்கிடலாமா, வாங்கக்கூடாது, அவங்களுக்குன்னு யோகமான டைம் இருக்கு, அந்த டயத்துக்கு தான் வாங்கணும், அந்த தேதி நல்லா இருக்கணும், நேரமும் நல்லா இருக்கணும். அந்த நேரத்துல போய் வாங்கினாங்கன்னா அந்த வண்டி என்ன பண்ணும், இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், கண்டிப்பா சம்பாரிச்சு கொடுக்கும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். நான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. யாராவது கமெண்ட் பண்ணிருக்கிறாங்களா?
நல்லா இருக்கு, சூப்பர் மேடம், நன்றி அப்படிலாம் போட்டுருக்காங்க. அப்படியா, சூப்பர். அதாவதுங்க, மேடையிலன்னு ஒருத்தங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கை தட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு வந்து பேசுறத விட உங்களை உங்கள்கிட்ட இருந்து ஒரு கிடைக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்கு, உபயோகமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு. ஏன்னா இது தெரியாதுங்க, தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு டைம்ல அவசரப்பட்டு போய் வீடை பார்த்து உடனே போறது, வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு உடனே போய் வண்டி வாங்கிறது. சரிங்களா, வண்டி நம்பர் நல்ல வண்டி நம்பரா இருக்கணும், வாங்குற தேதி நல்ல தேதியா இருக்கணும், நல்ல கிழமையா இருக்கணும். நீங்க வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போய் வண்டி பார்த்துட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் வண்டி வந்து நல்ல தேதியில வாங்கிடணும். அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு டேட்ல கொடுப்பான், அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னொருத்தர் கையோட கூட்டிட்டு போய் அந்த வண்டி தூக்கிட்டு வந்துடணும். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, ஸ்டார்ட் பண்ற டைம் உங்களுக்கு யோகமான டைம்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். ஓகேங்களா.